Hi friends, this is Ungal Mustafa from Tribulum Education. Now, we topic BE final year students online exam conduct Anna Tunai Vendor Tagul Tervichirkare. In the Vision and the Videla Pakabram. Cherangan video club Poglanga. அதாவது பாருங்களா இறுதி ஆண்டு படிக்கும் BE மாணவர்களுக்கு ஆன்லைனில் தேர்வு அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் தகவல் அதாவது BE இறுதி ஆண்டு படிக்கும் மாணவர்களுக்கான செமஸ்டர் தேர்வு இந்த மாதம் இறுதியில் நடக்க இருப்பதாக அண்ணா பல்கலைக்கழக தெரிவித்துள்ளது இது குறித்து துணைவேந்தர் சூரப்பா கூறியதாவது இறுதி ஆண்டு படிக்கும் மாணவர்கள் படிப்பினை நிறைவு செய்ய ஏதுவாக இந்த மாதம் இறுதியில் செமஸ்டர் தேர்வு நடக்க இருக்கிறது கொரோனா தொற்றின் காரணமாக மாணவர்களின் நலன் கருதி ஆன்லைன் மூலம் செமஸ்டர் தேர்வு நடத்த வழிவகை செய்யப்பட்டுள்ளது குறைவான கல்லூரி வேலை நாட்களின் காரணமாக பாடங்களை முழுமையாக நடத்த முடிக்க இயலவில்லை ஆகையால் ஒவ்வொரு பாடத்திலும் 5 பகுதிகள் மட்டுமே இறுதி தேர்வுக்கு சேர்க்கப்படுகிறது அதன் அடிப்படையிலேயே தேர்வுகள் நடத்தப்படும் உள் மதிப்பீடு மற்றும் ப்ராஜெக்ட் பணிக்கு 70% மற்றும் ஆன்லைன் தேர்வுக்கு 30 வெயிட்டேஜ் கொடுக்கப்படவிருக்கிறது இதன் மூலம் மாணவர்கள் எளிதாக தேர்வை எதிர்கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க So, BE final year படிக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா இந்த மந்த் எண்ட்ல செமஸ்டர் தேர்வு ஆன்லைன்ல நடத்த போறாங்களா சோ இந்த விஷயமா தான் துணைவேந்தர் சொல்லி இருக்காங்க சோ இது பாத்தீங்கன்னாக்கா இந்த கொரோனா தொற்று இருக்கறனால சோ ஸ்டூடண்ட்ஸ் பாதுகாப்பு கருதி தான் பாத்தீங்கன்னாக்கா ஆன்லைன்ல இந்த மாசம் எண்ட்ல எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறாங்களா இதுல பாத்தீங்கன்னாக்காங்க சோ சிலபஸ் ஃபுல்லா கவர் பண்ணல ஏனா இந்த வர்க்கிங் டேஸ் கம்மியாச்சுல இந்ததாட்டி கொரோனா வைரஸ் மார்ச்ல இருந்தே காலேजेसலாம் மூட ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா சோ அதனால அவங்களோட சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண முடியாதனால அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா சில அட்ஜஸ்ட் பண்ணிருக்காங்க एग्जाम्सல அதாவது என்னன்னா அந்த சிலபஸ் சரிங்களா சிலபஸ்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிருக்காங்க அதுல பாத்தீனா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் பாத்தீனாக்கா 5 பகுதிகள் மட்டும் தான் தேர்வுக்கு இறுதி தேர்வுக்கு சேர்க்கப்படுகிறதுன்னு சொல்லிருக்காங்க அதன் அடிப்படையில் தேர்வுகள் நடத்தப்படும் சொல்லிருக்காங்க உள் மதிப்பீடு மற்றும் ப்ராஜெக்ட் பணிக்கு 70% மற்றும் ஆன்லைன் தேர்வுக்கு 30% weightage கொடுக்கப்படவிருக்கிறது அப்படினு சொல்லிருக்காங்க இத மூலமா எளிதா தேர்ச்சி பெற முடியும்ங்கற மாதிரி சொல்லிருக்காங்க சரிங்களா சோ அதனால एग्जाम्सக்கு படிச்சிட்டு இருக்கறவங்க எல்லாம் இது கொஞ்சம் ரீசெக் பண்ணிக்கங்க சோ என்னன்னா நீங்க படிக்கணும் அப்படிங்கறதை கொஞ்சம் ரீசெக் பண்ணிட்டு படிங்க இந்த மந்த் 10ல உங்களுக்கு எக்ஸாம் இருக்கு ஆல் தி பெஸ்ட்ங்க நல்லபடியா போய் எக்ஸாம் எழுதுங்க stay home stay safe take care my video பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க